சாணக்கியர் தனது அறிவு மற்றும் அனுபவத்தின் மூலம் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை எதிர்கொள்ளவும் மகிழ்ச்சி மற்றும் துன்பத்தால் திசை திருப்பப்படாமல் இருக்கவும் பல முக்கியமான விஷயங்களை கூறியுள்ளார். பூவில் நறுமணம் இருப்பது போல எள்ளில் எண்ணெய் இருக்கிறது, விறகில் நெருப்பு இருக்கிறது, பாலில் நெய் இருக்கிறது என்கிறார். அதேபோல சரியாக பார்த்தால் ஒவ்வொரு மனிதனுக்கும் தெய்வீகம் உண்டு. துன்பங்களை எவ்வாறு எதிர்கொள்வது மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு என்ன அவசியம் என்பதை சாணக்கிய கொள்கை விளக்குகிறது. அவர் விவரித்த கொள்கைகள் இன்றும் பொருத்தமானவை. பணம் உள்ளவர்களுக்கு மட்டுமே மரியாதை கிடைக்கும். பணம் வைத்திருப்பவருக்கு பல நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உள்ளனர். அவர்களால் இவ்வுலகில் நினைத்தபடி வாழ முடிகிறது. அவருக்கு இவ்வுலகில் மரியாதை கேட்காமலே கிடைக்கிறது. பூவுக்கு நறுமணம், எள்ளில் எண்ணெய், விறகில் நெருப்பு, பாலில் நெய், கரும்பில் வெள்ளம் என ஒவ்வொரு மனிதனுக்கும் தெய்வீகம் உண்டு. ரிஸ்க் எடுக்க தயாராக இருப்பது. சாணக்கியரின் கூற்றுப்படி வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்க ஒருபோதும் பயப்படக்கூடாது. பல நேரங்களில் வேலை அல்லது வியாபாரத்தில் ஒருவர் தவறான சூழல்களில் சிக்கிக்கொள்ளும் சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் சாதக பாதகங்களை பற்றி கவலைப்படாமல் தீவிரத்தன்மையை அடையாளம் காண சில ஆபத்தான முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியம். அப்படிப்பட்டவர்கள்தான் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். மேலும் அவர்களின் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறுவார்கள். நமது ஆரோக்கியம் அனைத்தையும் விட முக்கியமானது. சாணக்கியர் தனது சாணக்கிய நீதியில் ஒரு சிப்பாய் தனது நாட்டை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வது போல் ஒரு மனிதன் தனது உடலை சிறப்பு கவனம் செலுத்தி அதை நோயின்றி வைத்திருக்க அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். இந்த நோய் எதிரிகள் உங்கள் உடலை கைப்பற்றிவிட்டால் உங்களின் ஆரோக்கியம் அவற்றின் கைகளுக்கு சென்றுவிடும். ஆரோக்கியம் இல்லாத மனிதன் அரை மனிதன் போன்றவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே உங்கள் உணவையும் வழக்கத்தையும் சீரானதாக வைத்து உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க முடிந்த அனைத்தையும் செய்யுங்கள். புத்திசாலிகள். ஒரு புத்திசாலியான நபர் எந்த விஷயத்திலும் உண்மையை சொல்லி லாஜிக்காக பேசி எதையும் நம்ப வைக்க முடியும். இப்படிப்பட்டவர்களை கட்டுப்படுத்த நீங்களும் புத்திசாலியாக இருக்க வேண்டும். இல்லையெனில் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். நீங்கள் ஒருவரை வற்புறுத்துவதற்கு முன் அவர்களின் ஆளுமையை சரியாக புரிந்து கொண்டு அவர்களின் இயல்புக்கு ஏற்ப உங்கள் நடத்தையை மாற்றுவது உங்களுக்கு நல்லது என்று சாணக்கியர் கூறுகிறார். மீண்டும் சாணக்கிய நீதி துளிகளின் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி.